இருபது விழுக்காடு இடஒதுக்கீடுக்கு வழங்கிய அரசு என்ற அந்த நிலையில் உயர்நீதிமன்றத்தில் அரசு தலைமை வழக்கறிஞர் வாதாடி இருக்கிறார். உச்சநீதிமன்றத்தில் மூத்த வழக்கறிஞர்கள் ராகேஷ் திவேதி, அபிஷேக் மன் சிங்வி, முகுல் ரோத்தகி, வில்சன் உள்ளிட்டோர் தமிழ்நாடு அரசின் பல்வேறு துறைகளின் சார்பில் ஆணித்தரமாக வாதாடி இருக்கிறார்கள். இந்த வழக்கில் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்வது, தேவையான ஆவணங்களை பதிவு செய்வது ஆகிய அனைத்திலும் தமிழ்நாடு அரசு மற்றும் அதன் வழக்கறிஞர்கள் செயல்பாடுகள் பாராட்டத்தக்கதாக இருக்கின்றன என்ற உச்சநீதிமன்றமே குறிப்பிட்டு காட்டியிருக்கிறது. இந்த சிறப்பு இடஒதுக்கீட்டிற்கான பரிந்துரை 2012 வழங்கப்பட்டது. ஆனால் இதற்கான சட்ட முன்வடிவு எப்பொழுது வந்தது? 2021 சட்டமன்ற தேர்தலுக்கான அறிவிப்பு மாலையில் வருகிறது என்று காலையிலே செய்தி வருது. மாலையில் வரப்போகிறது என்று காலையிலே செய்தி வருது. அன்று மாலையில் குறிப்பாக தேர்தல் நடத்த விதிகள் அமுலுக்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த சட்ட முன்வடிவு அவைகளை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டது. 2012 முதல் 2021 வரை உள்ள இடைவெளிக்கு பிறகு காலையில் தேர்தல் அறிவிப்பு, மாலையில் இச்சட்டம் என்று, அதுவும் தேர்தல் நடத்தை விதிகள் அமுலுக்கு வருவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக கொண்டு வந்து 26/2/2021 ஒன்று நிறைவேற்றிய அந்த அவசரம்தான் உயர்நீதிமன்றத்திலும் உச்சநீதிமன்றத்திலும் வெளிவந்த இந்த தீர்ப்புக்கு முக்கிய காரணமாக அமைந்திருக்கிறது. உச்சநீதிமன்றமே இது குறித்து தீர்ப்பில் we find that the government has committed an error என்று மிக தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. 26/2/2021 இருந்து யாருடைய தலைமையான அரசு என்பதை சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. தீர்ப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள மற்ற குறைகளை இந்த மன்றத்தில் நானும் ஒரு முறை சுட்டிக்காட்டி ஏடிக்கு போட்டி அரசியல் நடத்த நான் தயாராக இல்லை. இந்த சிறப்பு இடஒதுக்கீடு சட்டம் தற்காலிகமானது என்று யார் சொன்னது என்ற வாதத்திற்குள் செல்ல கூட நான் செல்ல விரும்பல. ஏனென்றால் இது மாநிலத்தினுடைய சமூக நீதி பிரச்சனை, சிறப்பு இடஒதுக்கீடு தொடர்பான பிரச்சனை. ஆகவே இந்த சிறப்பு இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் சட்ட வல்லுநர்களோடு உரிய ஆலோசனை நடத்தி நிச்சயம் சமூக நீதி நிலைநாட்டப்படும். எப்படி 7.5% நான் ஏற்கனவே ஒரு அறிக்கையை படித்தேன், ஒரு செய்தியை படித்தேன், இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் வழங்கப்பட்டிருக்கக்கூடிய தீர்ப்பை சுட்டிக்காட்டி இந்த 7.5% நாங்கள் கொண்டு வந்தப்போ, அறிமுகப்படுத்தியப்போ என்னென்ன தரவுகள் எல்லாம் வச்சு நாங்கள் அதை உரைப்படுத்தினோமோ அதே போல நிச்சயமா இந்த விஷயத்திலும் நாங்கள் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி அதற்கான அதிகாரம் இந்த மாபெரும் மன்றத்திற்கும் மாநில அரசுக்கும் உண்டு என்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்பு தெளிவாக சுட்டி காட்டியிருக்கிறது என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் தெரிவித்து அமைகிறேன்.